அமெரிக்காவில் எரிபொருள் வாகனங்களுக்கு தடை உக்ரைன் அணு மின் நிலையத்தின் இறுதி செயற்பாடு துண்டிப்பு அல்ஜீரியாவுடன் உறவை மேம்படுத்துகின்றது பிரான்ஸ் சிரியாவில் அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படுகின்றன அதிபர் பைடன் குற்றச்சாட்டு பாகிஸ்தானில் பேரழிவுகளை ஏற்படுத்தி வரும் இயற்கை அனர்த்தங்கள் சீன விமானங்களை ரத்து செய்கின்றது அமெரிக்கா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் எரிபொருளில் அதாவது பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற பொருட்களில் இயங்கும் வாகனங்களுக்கான தடை சட்டம் அமல்படுத்தப்படவிருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வகையில் எரிபொருள் வாகனங்களுக்கு பதிலாக மின்சாரத்திலும் நைட்ரஜன் வாயுவிலும் இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்துமாறும் மாற்றீடு செய்யுமாறும் மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்து ஐந்து வீதமும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் வீதமும் மேற்படி மின்சாரம் மற்றும் நைட்ரஜன் வாயு இயங்கும் நைட்ரஜன் வாயுவில் இயங்கும் வாகனங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி ஐந்து வீதமும் இரண்டாயிரத்தி முப்பதாம் எட்டு வீதமும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு வீதமும் மேற்படி மின்சாரம் மற்றும் நைட்ரஜன் வாயுவில் இயங்கும் வாகனங்களை பாவனைப்படுத்துவதற்கான சட்டம் அமல்படுத்தப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மின்சாரம் மற்றும் நைட்ரஜன் வாகனங்கள் அறுபதாயிரம் அமெரிக்க டாலர்களில் இருந்து விற்பனையாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மாறிவரும் காலநிலை பாதிப்புகளில் கலிபோர்னியா மாநிலம் கடந்த காலங்களில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டமையை தொடர்ந்து இந்த இயற்கை சார்ந்து பசுமை புரட்சி மேற்கொள்ளப்படுவதாக கலிபோர்னியா செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை அமெரிக்கா தற்போது முகம் கொடுத்து வருகின்ற எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதற்கான ஒரு தற்காப்பு செயல்முறையாகவும் இந்த புதிய சட்டம் அமுல்படுத்தப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் ஜாபோரிஜா பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தின் மீது கடந்த ஒரு சில வாரங்களாக ரஷ்ய படைகள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கடுமையான எச்சரிப்பை ரஷ்யாவிற்கு விடுத்து வந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது காரணம் மேற்படி அணுமின் நிலையமும் முறைப்படி செயலக்கப்படவில்லை எனவும் அணுமின் நிலையத்தின் அணுக்கசிவுகள் ஏற்படுமாக இருந்தால் பாரிய உயிராபத்துகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருந்த போதிலும் ரஷ்யா தனது தாக்குதல் திட்டங்களை நிறுத்தவில்லை இந்த நிலையில் நேற்றைய தினம் ரஷ்ய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் மேற்படி அணுமின் நிலையத்தின் செயற்பாட்டு நிலையில் காணப்பட்ட மின்கம்பிகள் மற்றும் அணு உலைகள் பாரிய வெடிச்சத்தத்துடன் தனது செயற்பாடுகளை முற்றாக இடைநிறுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சுமார் நாற்பது வருட தொடர் இயங்குமுறையில் இருந்து வந்து மேற்படி அணுமின் நிலையம் நேற்றைய தினத்துடன் முற்றாக தனது செயற்பாட்டை இழந்துள்ளதாகவும் இதன் எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதும் குறித்து தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உக்ரைன் செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை ஜபோரிஜா பிரதேசத்தினை வெற்றிகரமாக இருளில் மூழ்கடித்து விட்டதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் மேற்படி பிரதேசம் முழுவதையும் ரஷ்யா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவோம் என ரஷ்யா அறிக்கை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்சின் காலனித்துவ ஆட்சியில் சுமார் நூற்று வருடங்களை கழித்த பின்னர் ஆண்டு தனிநாடாக சுதந்திரம் பெற்று தற்போது சுதந்திரத்தின் ஆண்டுகளை கொண்டாடுகின்ற அல்ஜீரியாவிற்கு அழைப்பின் தனது பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அல்ஜீரியாவுடனான பிரான்சின் கடந்த கால கசப்பான உறவை நினைவு கூறியிருந்தார் பிரான்ஸ் அல்ஜீரியாவை தனது அடிமை நாடாக ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக வைத்திருந்தமைக்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பாக அல்ஜீரிய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்ட மைக்ரோன் அல்ஜீரியாவிற்கான பிரான்சின் தொடர் உதவிகள் கிடைக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தினார் மேலும் அல்ஜீரியா பிரான்சிற்கான பிரதான எண்ணெய் மற்றும் எரிபொருள் வழங்குனர் என்பதும் மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய போர் சூழலினால் மேற்படி வழங்குனர் உறவு முறையில் சிறிய தடங்கள் ஏற்பட்டதாகவும் விரைவில் இவை நிவர்த்தி செய்யப்படும் என அல்ஜீரியாவின் பிரான்சிற்கான பிரதிநிதி அப்தெல் மட்ஜித் டெஃபோன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரங்களில் நேற்றைய தினம் நான்கு தீவிரவாதிகள் அமெரிக்க படைகளின் பீரங்கி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்கா உரிமை கோரியுள்ள அதே வேளை மேற்படி திட்டமிட்ட தாக்குதல் சம்பவங்கள் பல சிரியாவில் இடம்பெற்று வருவதாகவும் ஈரான் சிரியாவில் உள்ள கிளர்ச்சி படைகள் மற்றும் தீவிரவாதிகளை அமெரிக்க படைகளுக்கு எதிராக தூண்டிவிடுவதாகவும் இதன் காரணமாக அநியாயமான உயிர்கள் பறிபோவதாகவும் ஈரான் மேற்படி சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகளை உடன் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் சிரிய அரசின் வேண்டுகோளின் பேரிலேயே அமெரிக்க படைகள் சிரியாவில் நிலை கொண்டுள்ளதாகவும் இந்த நிலையில் அமெரிக்க படைகளை வெளியேற்றுவதற்கும் ஈரான் சிரியாவை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்காக தீவிரவாதிகளை ஈரான் பயன்படுத்தி வருவதாகவும் அதிபர் பைடன் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானில் கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பிராந்தியங்களில் பெய்து வரும் கடமழை மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் முப்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காலநிலை மாற்றங்களுக்கான அமைச்சர் ஷெர்இ ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த சில வாரங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் அதிக எண்ணிக்கையிலானோர் பல்வேறு நோய் தொற்றுகளுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்படி காலநிலை கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை பொருளாதார சரிவில் இருந்து மீட்பதற்கு இன்னும் சிறிய காலம் தேவைப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஏற்பட்ட வெள்ள அழிவினால் அரசு நிர்வாக கட்டடங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரதான போக்குவரத்து பாலங்கள் என்பன சேதமடைந்திருப்பது அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவில் இருந்து சீனாவிற்கும் சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்கும் பயணிக்கும் சுமார் நான்கு சீன விமான நிறுவனங்களின் இருபத்தி ஆறு பயணிகள் போக்குவரத்து விமானங்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடைநிறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது கடந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் சீன விமானங்கள் அமெரிக்காவின் விமான சட்டத்திட்டங்களை மீறி செயற்பட்டமைக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளமையினால் மேற்படி இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் மேற்படி விமானங்களில் அமெரிக்க விமான சேவை நிரந்தரமாக தடைப்படும் என அமெரிக்க செய்திகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்